வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறையா மெடிக்கல் காலேஜ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்துரர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து இங்கே 100 சீட்ஸ் இருக்குது. அதில் 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காலேஜ்க்கான சீட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓமந்துரர், தமிழ்நாடு, இந்தியா. இங்கே தான் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. 2015 தான் ரீசெண்டாக வந்து இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். எது கூட அஃப்லியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட தான் அஃப்லியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது என்எம்சியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான். இந்த காலேஜ்க்கும் வந்து உங்களுக்கு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி, ஆடிட்டோரியம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டலும் இங்கே அவைலபிளாக இருக்குது, மெடிக்கல், சோஷியல் அண்ட் வெல்ஃபேர் சென்டர்ஸ், லெபோரட்டரி, பிளட் பேங்க், ஸ்போர்ட்ஸ், கெஃபிட்டேரியாஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ் அப்படின்னு எஜுகேஷன் வைஸ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் வைஸும் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜி கோர்ஸ்க்கு எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு பர் இயருக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 13,000 அரௌண்ட் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா பர் மந்த்துக்கு அரௌண்ட் 6,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட் பாசிங் பர்சன்டைல். ஸோ லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் மார்க்கிங்க்கும் என்ன குவாலிஃபைங் க்ரைட்டீரியா பர்சன்டைலுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நீட் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் ரவுண்ட் 1 and 2 கவுன்சிலிங்கில் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் ரேங்கிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓபிசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் ரேங்கிங், நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரிக்கான கட் ஆஃப் ரேங்கிங், எஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி. இப்படி எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்கிங் என்னவாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே இருக்க எம்பிபிஎஸ் காலேஜஸ் மட்டும் இல்லைங்க, அப்ராடில் இருக்க லோ பட்ஜெட் எம்பிபிஎஸ் காலேஜஸ்க்கும் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும் இல்லைங்க, ஆர்ட்ஸ் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீன்லேஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.